குளம் பார்த்து பெண் எடு பெண் கொடு என்பது முன்னோர் வாக்கு. இதை இன்றளவிலும் கடைபிடிப்பவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இப்படி பெண் கொடுக்க பார்க்கும்போது குலதெய்வம் எது என்பதை மிக முக்கியமாக பார்ப்பது வழக்கமாகவே இருக்கிறது. தன்மேல் காதல் கொண்ட அந்த ஆண் மகன் பெண் கேட்டு வந்து நிற்க, உன் குலதெய்வம் எது என்று கேட்டார் அந்த பெண்ணின் தந்தை. அவனுக்கு குலதெய்வம் எது என்று தெரியாத நிலையிலும் அவனையே காதல் மனம் புரிந்தாள் அந்த பெண். பின்னாளில் கணவன் வீட்டாருக்கு தானே குலதெய்வமாகவும் ஆகி போனாள். அந்த உத்தமியின் பெயர் ஆண்டாயி. கணவன் வீட்டாருக்கு ஆண்டாயி கிழவியாக இன்றளவிலும் விளங்குபவள் தன்னை நம்பி வரும் ஆயிரக்கணக்கானோருக்கு ஒச்சாண்டம்மன் என அருள் பாலித்து வருகிறாள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கும் பாப்பாப்பட்டியில் அங்கு வசிக்கும் 10 வீட்டுக்காரர்களின் பராமரிப்பில் இருக்கிறது ஒச்சாண்டம்மன் திருக்கோயில். ஆண்டாயி கிழவியின் கதை என்ன, கோயில் உருவானது எப்படி? சுமார் 400 வருடங்களுக்கு முன் இந்த பாப்பாப்பட்டி நாட்டில் வாழ்ந்த மகாதேவன் சிலம்பம், கூத்து, மல்யுத்தம் என்று எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கினான். அப்போது கருமாந்தூரில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் தனது ஆற்றலையெல்லாம் அவன் நிகழ்த்தி காண்பித்த போது அங்குள்ள ஒச்சாண்டம்மன் கோயில் பெரிய பூசாரியின் மகள் ஆண்டாயி இவன் மீது காதல் கொண்டான். இவனும் அவள் மீது மையல் கொண்டான். வழக்கம் நெருக்கமான பிறகு முறைப்படி பெண் கேட்க வரச் சொன்னாள். ஊரில் இருந்த மற்ற சமூகத்தின் முக்கிய பிரமுகர்களை அழைத்து கொண்டு பெரிய பூசாரி வீட்டுக்கு போய் பெண் கேட்டார் மகாதேவன். அப்போது உங்கள் குலதெய்வம் எது என்று பெரிய பூசாரி கேட்க, பதில் தெரியவில்லை என்பதால் பெண் கொடுக்க மறுத்துவிட்டார். ஆனால் காதல் கொண்ட ஆண்டாயி மகாதேவனோடு கிளம்பிவிட்டாள். இருவரும் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தனர். என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆண்டாயியின் மனதில் கணவனுக்கு குலதெய்வம் இல்லாதது மனக்குறையாகவே இருந்தது. அதனால் தன் வீட்டு குலதெய்வமான ஒச்சாண்டம்மனையே இடையராது மனதில் துதித்து கொண்டே இருந்தாள். இப்படி இறை நினைப்பாகவே இவள் இருப்பது ஊரில் உள்ள மற்றவர்களுக்கு கேலியாக இருந்தது. அவளோ பொருட்படுத்தாமல் வழிபாட்டை தொடர்ந்தாள். ஒருமுறை கருமாந்தூர் கோவில் திருவிழாவுக்கு ஆண்டாயியுடன் ஓரகத்தியும் போனாள். இவர்கள் பொங்கல் வைக்க கோவிலின் வழக்கப்படி எல்லோருடைய அரிசியிலிருந்தும் ஒரு கைப்பிடி எடுத்தார்கள். வெளியூர்காரியான ஓரகத்தியின் அரிசியில் எடுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக என் அரிசியில் எடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாள் ஆண்டாயி. அவளுடைய தகப்பன் வீட்டார்தான் கோயில் நிர்வாகிகள் என்றாலும் அவளுடைய வேண்டுகோள் ஏற்கப்படவில்லை. ஓரகத்தியின் பானையிலும் அரிசி எடுத்ததுடன் பொங்கல் பொங்கியதும் அதிலும் ஒரு அகப்பை எடுத்தார்கள். ஓரகத்தி முன்னிலையில் அவமானப்படுத்தி விட்டார்களே என்று அழுது கொண்டே பொங்கல் பானையை தலையில் வைத்து கொண்டு நடையை கட்டினாள் ஆண்டாயி. அவளுடைய தம்பி மற்றும் வேலைக்காரன் இருவரும் பின்தொடர்ந்தனர். எங்கும் கும்மிருட்டு, ஆனால் இவள் போகும் பாதை மட்டும் பிரகாசமாக ஒளிர்கிறது. கொண்டம்பட்டியில் ஒரு தோப்பில் சற்று அவள் தேங்கி நிற்க ஆவேசம் குறைகிறது. அப்போதுதான் தம்பி மற்றும் வேலைக்காரன் இருவரையும் கவனிக்கிறாள். பானையை இறக்கி 23 இலை போடுகிறாள். 2 இலைகளில் தம்பியும் வேலைக்காரனும் சாப்பிட, மீதமுள்ள 21 இலைகளிலும் இவள் போட்ட உணவை அவள் வணங்கும் சூட்சும சக்திகள் எடுத்துக்கொண்டன. வீட்டை அடைந்த ஆண்டாயி குரல் கொடுக்கிறாள். உள்ளே ஆட்டு மந்தையின் ஊடே படுத்திருந்த மகாதேவன் இரவில் தனியாக வந்த இவளை கடுமையாக கடிந்து கொள்கிறான். ஏற்கனவே கோபத்தில் இருந்த ஆண்டாயி கணவனும் கோபப்படுத்த உத்தப்ப நாயக்கனூர் ஜமீனுக்கு போய் முறையிட திட்டமிட்டாள். ஆனால் அவளை தன்னுடைய சக்தியாக வெளிப்படுத்த
தான் திட்டம் போட்டால் ஒச்சாண்டம்மன். இவள் வந்ததை பெரிதாக கண்டுகொள்ளாத ஜமீன் வேட்டைக்கு போகும் போக்கில் என்ன என்பது போல் இவளை பார்க்க, தொட்டிலை போய் பார் தொட்டியா என்றாள். ஜமீன்தார் தொட்டிய நாயக்கர் வம்சத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தொட்டியா என்று விழித்தாள். அதை கேட்காமல் சென்ற ஜமீன் காட்டில் மான் ஒன்றை சுடும்போது குறி தவறி வேலைக்காரனை சுட்டுவிட்டார். மனம் குழம்பியபடியே அரண்மனைக்கு திரும்ப அங்கே நின்ற ஆண்டாயி தொட்டிலை போய் பார் தொட்டியா என்றால் மீண்டும் உள்ளே போய் தன்னுடைய தங்க தொட்டிலை பார்த்தார். அதில் அவர்களது குலதெய்வமான ஒச்சாண்டம்மன் சர்வ அலங்கார தேவதையாக காட்சி கொடுத்தாள். வெளியே ஓடி வந்தவர் ஆண்டாயியின் காலில் விழுந்து வணங்கி, உனக்கு என்ன வேண்டும் தாயே என்று கேட்க, என் கூட வந்திருக்கும் இருவருக்கும் ஆளுக்கு 96 குழி நிலம் கொடு என்று உத்தரவிட்டு ஊர் திரும்பினாள் ஆண்டாயி. அதற்குள்ளாகவே நிலபத்திரத்தை எடுத்துக்கொண்டு குதிரையில் ஊருக்கு வந்த ஜமீன்தார் ஊரில் விஷயத்தை சொன்னதும் எல்லோருக்கும் ஆச்சரியம். ஊரே சேர்ந்து அவளை வரவேற்கிறது. பொங்கல் பானையை, அதாவது கரகத்தை இறக்கி வைத்து இதுதான் இனி ஒச்சாண்டம்மன் என்று சொல்ல அங்கே வழிபாடு தொடங்கியது. வெகுகாலம் வாழ்ந்த ஆண்டாயி நாடி வரும் மக்களுக்கு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாள். யார் வந்து எது கேட்டாலும் அதை நிறைவேற்றி தந்தாள். உசிலம்பட்டி சுற்றுவட்டம் முழுவதும் அவள் கீர்த்தி பரவியது. மிக விரிவான பூஜைகளை செய்து வந்தாள். ஒரு சிவராத்திரியின் போது 2 பூஜை முடிந்து 3 பூஜை நடக்கும்போது அவளை காணவில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அப்போது ஒரு அசரீரி கேட்டது, நான் ஒச்சாண்டம்மனோடு கலந்து விட்டேன், என்னை நீங்கள் கோவிலில் வழிபட்டால் போதும் என்று ஆண்டாயி கிழவி சொல்ல, அன்றிலிருந்து கோயிலில் இருக்கும் ஒச்சாண்டம்மனையே ஆண்டாயி கிழவியாக வழிபட ஆரம்பித்தார்கள் மக்கள். மனிதர்களின் கஷ்ட நஷ்டம் அத்தனையையும் நேரடியாக உணர்ந்தவள் என்பதால் இன்றளவும் துன்பம் என்று வருகிற அத்தனை பேரின் துன்பங்களையும் தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்லது செய்கிறாள் ஆண்டாயி. அதனால்தான் எங்கேயோ காட்டுக்குள் இருக்கும் இவளை தேடி நாளுக்கு நாள் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அர்ச்சனைக்காக எதையும் வாங்கி வர வேண்டும் என்று கட்டாயமில்லை. எவ்வித பரிகாரங்களும் கூட செய்ய தேவையில்லை. நேர்த்திக்கடன் என்று எதுவும் கிடையாது. தங்கள் கஷ்டத்தை சொல்லி மனம் உருக வேண்டிக் கொண்டாலே போதும், துன்பங்களை போக்கி நல்லது செய்விப்பாள் ஆண்டாயி. ஆண்டாயி பயன்படுத்திய ஆபரணங்கள், உடைகள் உசிலம்பட்டி நகைக்கடை தெருவில் இருக்கும் சின்னக்கருப்பு கோயிலில் வைக்கப்பட்டிருக்கிறது. மகா சிவராத்திரியின் போது அங்கிருந்து ஆபரண பெட்டி அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக பாப்பாப்பட்டிக்கு எடுத்து வரப்படுகிறது. அப்போது ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வது அற்புதமான காட்சி. ஆண்டாயி கண்முன்னே வாழ்ந்து மறைந்தவள் என்பதற்கு ஆடை அணிகலன்கள் ஒரு சாட்சி என்றால், அங்கே அன்றாடம் வருகிற ஆயிரக்கணக்கானோர் ஆண்டாயி கிழவியின் அற்புதங்களுக்கு நிஜ சாட்சி. ஆம், நிஜ சாட்சி.